குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பெண்களிடம் தயக்கம் இல்லாமல் பேசுவது எப்படி? பல ஆண்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் சப்ஜெக்ட் மாதிரி தான். இன்னைக்கு வந்து பெண்கள்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறதே முதல்ல எப்படின்றது தெரியல. முதல்ல இது அப்ரோச் பண்ணுறது பெண்கள் ஆண்கள்கிட்ட, ஆண்கள் பெண்கள்கிட்ட எப்படி வந்து கூச்சம் இல்லாமல் பேசிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பெண்கள் அண்ட் ஆண்களை பற்றி முதல்ல சின்னதாக ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடும். அது வந்துட்டதுக்கப்புறம் எப்படி தயக்கம் இல்லாமல் பேசுறது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பொதுவாகவே பெண்களும் ஆண்கள் மாதிரி தாங்க, அவங்களுக்கும் அதே சோல் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சோல் தான், வேற வேற சோல்ஸ் கிடையாது. சோல்ஸ் எல்லாமே ஒன்று தான், ஜீவாத்மா அது பரமாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட போய் கலக்கணும், அது ஒரு கான்செப்ட், அது தனியாக போயிட்டு இருக்கு. அதுக்கிடையில இந்த அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தெரியுங்களா மனிதர்கள், சராசரி மனிதர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது அவங்களுக்குள்ள பாருங்க, ஒன்னா தான் விளையாடுவாங்க, ஒன்னா தான் சொப்பு வச்சு விளையாடுறது, போறது, ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கறது, ஒன்னா குளிக்கிறது பம்பு செட்டில், இல்லை கிணத்துல ஒன்னா குளிக்கிறது, ட்ரெஸ் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒன்றாவே ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறது, எல்லாமே அவங்க கேஷுவலாக தான் இருந்துக்கிட்டே வராங்க. ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தங்கச்சி அண்ணனுக்குள்ளேயே, மாமா கட்டிக்க போகிற பொண்ணுக்குள்ளேயே, எந்த ஒரு உறவு முறையை நீ எடுத்துக்கிட்டீங்கனாலும் எப்போ அந்த கூச்சம் அந்த வெக்கன்றதெல்லாம் வரும்னா, இந்த அறிவு எப்போ வளர ஆரம்பிக்குதோ அந்த அறிவு வளர 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 கூடவே அந்த கூச்சம் மற்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து பின்னாடியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, ஓ நம்ம வந்து ட்ரெஸ்னால் கொஞ்சம் இப்படி மறைச்சி வந்து வரணும் போல், ஓ இந்த இடத்துல தொடக்கூடாது, இந்தந்த மாதிரி அவங்ககிட்ட பேசக்கூடாது, நம்ம வீட்டில் இப்படி இருக்கணும், வெளியில் இப்படி இருக்கணும், ஸ்கூலுக்கு போனால் இந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா பெண்கள் வேறு ஆண்கள் வேறன்னு சொல்லி நிறையா நாலேஜ் நம்மளுக்குள்ளே ஏறுறப்போ அது கரெக்டட் டேட்டான்னு சொல்ல முடியாது, அது உங்களுக்கு வந்து சேவிங் டேட்டா இல்லை சேவ்டு டேட்டா அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான எண்ணப்பதிவுகள் பதியும் போது அதை வந்து இம்மிடியட்டாக ஒரு மனிதனால் அழிக்க முடியறதில்ல. அப்போ என்ன ஆகுது, வளர்ந்து வர 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 அது ஏதோ பெண் என்றால் ஏதோ ஒரு எட்டா கனி போலவும், அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள்னால் ஏதோ அவங்க ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயம் போலவும், ஏதோ நம்ம இந்த இன்பம் இந்த உடல் உறவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம்னா ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு வார்த்தை மாதிரியும், அப்படியே முத்தம் கொடுக்கறதெல்லாம் ஒரு கன்றாவி போக்கான ஒரு பேச்சு மாதிரியும், சிவசக்தியின் ரூபமாக தான் உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நான். அப்போ சிவன் சக்தி தத்துவம் இல்லாமல் ஆண் பெண் தத்துவம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் கிடையாது. அப்போ இதில் வெக்கப்படுறதுக்கும் கூச்சப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. சிருஷ்டி அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் உலகத்தின் சிருஷ்டி, இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண் பெண் தத்துவம் இல்லாமல் நடக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிடுச்சு, இந்த அஞ்ஞான வாழ்க்கையில் இதை பற்றின போதிய அறிவு இல்லாதனால, போதிய கல்வி முறை போதிக்கப்படாதனால, ஞானத்தின் பால் மக்களுக்கு பெரிய லெவல் ஈர்ப்பு இல்லாதனால, ஞானம்ன்ற வார்த்தையே ஏதோ மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக ஒரு பேய் மாதிரியான ஒரு உருவமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. ஆனால் ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தையால், சின்ன குழந்தையில என்ன மென்டாலிட்டியில் இருந்தானோ அதே மென்டாலிட்டிலேயே ஒரு 30-35 வயசுக்கு மேலாம் வந்துட்டோன்னா வாழ்க்கை பரவச வாழ்க்கையாக இருக்கும், எதை பற்றியும் கண்டுக்க மாட்டான், டேக் இட் ஈஸி பாலிசிக்கு வந்துடுவான். ஆனால் இந்த அறிவு வளரும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பேசும்போதே அவங்கள பற்றின வேற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். தப்பு தப்பான்னு நான் சொல்ல வரல, ஜென்ரலாகவே மைண்டோட ஓட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை எதையாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பெண் புதுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, பேச போகிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு 100% ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்து பேசுனீங்க அப்படின்னா, உங்களோட கண்டென்ட் ஃபுல்லாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ற விஷயத்துலேயே லயமாகி இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா உங்களோட கண் பார்வை எங்கேயும் போல, உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 அலட்டல் இல்லை, உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் இல்லை, நீங்கள் சொல்ல வர விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ணுறீங்க, அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறீங்கனாவே முக்கால்வாசி பெண்களுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிரும். ஆனால் எந்த ஒரு ஆண்மகன் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போதே அவங்களோட ஹேர் பறக்குது, அவங்களோட கண் அழகாக இருக்குது, காது அழகாக இருக்குது, மூக்கு அழகாக இருக்குது, லிப்ஸ் அழகாக இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, என்ன மாதிரி நிற்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுக்கு அது சென்ஸ் ஆகிடும், ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்களோட பேச்சில்
ஒரு மாற்றம் வரும். அவங்கள ரசிக்கும் போதே உங்களுடைய உங்களே அறியாமல் லைட்டாக சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் சென்ஸ் ஆகும்போது அவங்க மிஸ்கைட் ஆகி உங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மனிதன் கான்ஃபிடென்ட்டாக போய் யாராக இருந்தாலும் சரி கான்ஃபிடென்ட்டாக அவங்க அழகாக இருக்கட்டும், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கட்டும், நல்ல க்ரூமிங் பண்ணியிருக்கட்டும், எவ்வளோ சூப்பரான ஆளாக வேணா இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டடாக இருக்கட்டும், அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் போன விஷயத்த ஷோர் ஷார்ட்டாக போய் நின்று இப்போ ஒரு அட்ரஸ் கேட்குறீங்களா, போய் நேங்க ஒரு நிமிஷம்க்கா இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இவன் கேட்குற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். மற்ற விஷயங்களில் இவனுக்கு எண்ணங்கள் அலைபாயலை, இப்படி போகலை அப்படி போகலைன்ற கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுனாலே நிச்சயமாக அவங்க உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்றதுக்கு அந்த இடம் ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்குது. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கு இதே மாதிரி தான். நீங்கள் பேசும்போது இப்போ நான் சொன்ன இதே கான்செப்ட் தான் பெண்களுக்கும். ஒரு ஆணை பார்க்கும்போது அவனுடைய ஷேப் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, லிப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்காம நீங்கள் பேசுகிற விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரியாக பில்ட் ஆகக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப டீசெண்டான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். நம்ம பொதுவாகவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஏங்க நம்ம காமத்தோடு போய் கம்பேர் பண்ணணும், காமத்தோடு போய் ஏன் சேரணும், அது அவசியமற்றது, தேவையே படாது, பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை. காமம் என்பதும் ஒரு உணர்வு தான், அவ்வளோதான். ஆல்ரெடி பல வீடியோவில் அதை நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆண் பெண்ணுடைய உறவு காமத்தில் தான் போய் முடிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான், நம்மளுடைய மைண்ட் லெவலில் தான் இருக்குது. அப்போது நீங்கள் வாழும் வாழ்க்கையிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போதே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு டிசிப்ளினாக இந்த இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயங்கள் இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணணும், இப்படி தான் போகணும், குறிப்பாக பெண்கள்கிட்ட நான் இப்படி தான் நடந்துக்கணும், வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் அவங்ககிட்ட நான் வச்சுக்கக்கூடாது, தேவையில்லாமல் எந்த ஒரு காசிப்ஸ்லையும் நம்ம போய் சிக்கக்கூடாதுன்றதில் நீங்கள் தெளிவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீங்க, பர்சனலாக பேசுகிறீங்க, உங்களோட ஃபோன் டெக்ஸ்ட் இருக்குது, உங்களோட ஃபோன் மெசேஜ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி அவங்ககிட்ட பழகக்கூடிய பழக்க வழக்கம் இருக்குன்னாவே கண்டிப்பாக அந்த பெண்கள் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் வருவாங்க. ஆனால் அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன, எல்லா உயிர்களைப் போலவும் அதுவும் ஒரு உயிர், அதுவும் ஒரு பாடி, அதுக்கும் ஒரு மனசு, அவ்வளோதான். அது எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு உயிராக நீங்கள் கருதிட்டீங்கன்னா அந்த கேஷுவாலிட்டி வந்துடும். அது ஒரு பொருளாகவோ இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய விலைமதிக்கத்தக்க பொக்கிஷமாகவோ அழகாகவோ இல்லை வந்து உலகம் சார்ந்த விஷயம் எது பெருசாக நினச்சிங்கன்னா அதனால உங்களுக்கு பயம் வரும், பதட்டம் வரும், அதை பாதுகாக்கணுன்ற எண்ணம் வரும், இறைவன் இருக்கான் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்ற அந்த பக்குவத்தோடு நீங்கள் ஒருத்தங்களை அணுகிறீங்கனாவே, அந்த லைஃப்பை நீங்கள் அனுபவிக்கிறீங்கனாவே, அந்த வாழ்வின் அனுபவம் என்பது மிகச்சிறந்த பூந்தோட்டமாக மாறிவிடும். எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியாது. பெண்களோட பேசுங்க, தப்பே கிடையாது. பெண்கள் ஆண் கூட பேசுங்க, தவறே கிடையாது. என்ன சகஜ மார்க்கத்தில் என்ன போய் ஆண் பெண் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அது மற்றவர்கள் எதிர்பார்க்கும் இந்த அஞ்ஞான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பூலோக வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கன்றாவியான விஷயமா போய் முடிஞ்சிடக்கூடாது. ஒரு வெறும் காமத்தில் மட்டும் நின்றுவிடக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் பல அற்புதங்கள் பல அதிசயங்களை நிகழ்த்த முடியும். அதுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும். மதிப்பு கொடுக்காம ஒரு மாபெரும் அற்புதங்களை சிவசக்தி தத்துவம் இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நல்லா வளர்ந்தவங்களெல்லாம் பாருங்கள், பின்னாடி ஒரு நல்ல பெண் சப்போர்ட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டதுனால தான், அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவருக்கு வேணுங்கிறத பார்த்துக்கிட்டதுனால தான் அந்த பெண்ணுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய இடங்களில் தெரிஞ்சோ தெரியாமையோ செல்வ வளமும் ஞான வளமும் அதிகம் இருக்கும். இதுதான் இதற்கு உண்டான மாபெரும் காரணம். கேஷுவலாக அணுகுங்க, பேசும்போது கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. அது உங்களுக்கு வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அவங்களே உங்களுக்கு நெடுங்கால நண்பர்களாகவும் ஆகிவிடுவார்கள்.